வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய உடல் நிலையை பொறுத்து இன்னைக்கு காலகட்டத்தில் அங்கங்கே மழை பெஞ்சதுன்னா ஜுரம் வரும் ரொம்ப பேருக்கு. அந்த ஜுரம் வரும், சளி பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் நிறைய பேருக்கு இருக்கும், ஆண் பெண் இருபலரும். அதனால் அந்த ஜுரம் வராமல் இருக்க, காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கும் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மருந்து. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான், எல்லாமே ஒன்றும் இல்லை, அஞ்சலை பெட்டி தான். இப்போது நோய் எதிர்ப்பு சக்தியான பொருட்களை அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சுக்கு அது ஒரு 50 கிராம், சீரகம் அது ஒரு 50 கிராம், மிளகு அது ஒரு 50 கிராம், திப்பிலி அது வந்து 25 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு எண்ணிக்கையில் 10. இப்போ இந்த பொருட்களை வந்து எப்படி செய்யணுன்றத வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நோய்கள்லாம் வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்க காரணம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிவர தூக்கமின்மை இன்னொன்று நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றதில்லை, 1-2. அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வந்து ஃபுட்ஸு நிறையா, அதாவது சில ஹோட்டலுங்களில் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த ஃபுட் இது தின்றாங்க, அதை தான் சாப்பிட்றாங்க, அதனாலேயும் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லை. ஏன்னு கேட்டால் காலையில் 8 மணிக்கெலாம் பிரேக், காலையில் என்ன ஆகாரமோ அதை சாப்பிட்றணும். அந்த 8-9 மணிக்கு மேலே போச்சுன்னா அது நம்மளுடைய பாடியில் வருது ஒரு சுரப்புகள்லாம் சுரக்கிறது சக்தி, அது சுரக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டோமோ அது சுரக்கிறது நின்று போகுது, அதால் நோய் எதிர்ப்பு வருது. ஒன்று இன்னொன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கொசு கடிக்கும், சில இது பூச்சி வண்டு கடிக்கும், இதனாலையும் உண்டு. அதே நேரத்தில் தவறான பழக்கங்களாலையும் எனர்ஜி டவுன் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதற்கான செய்முறை, சுக்கு அந்த 50 கிராம் சொன்னேன் இல்லையா, அந்த சுக்கு என்ன பண்ணால், தோல் நீக்கிடணும், தோலை வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அப்படியே வறுத்துட்டு இடித்து தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி மிளகு நல்ல கடாயில், வெறும் கடாயில் அப்படியே சும்மா வறுத்து 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 எடுத்து தனியாக வச்சுட்டு தனித்தனியாகவே வந்து நல்ல மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு மொத்தமாக சேர்த்து மறுபடியும் மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணுன்னா, ஒரு 400 கிராம் தண்ணி போதுமான அளவு, வீட்டில் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு 400 கிராம் வாட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அந்த தூளை போடுவேன். தூளை போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது அரை சிட்டிக்கு மஞ்சள் போடணும், அரை சிட்டிக்கு மஞ்சள் போடுவேன், அவ்வளோதான் இதான் வேலை. அப்படியே நல்லா கொதிக்கும். கொச்சதுக்கப்புறமா அழகாக வடிகட்டி தேவையான அளவுக்கு கரெக்டாக சூடு லேசாக வெதவெதன்னு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி கலக்கி சாப்பிடுவோம். இது வந்து ஒரு வகை. இதே வந்து இன்னும் இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேன் ஊற்றாமையே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே நீர் அருந்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீரே அருந்தணும். இந்த தேனை ஊற்றி சாப்பிட சொன்னேன் இல்லையா, இந்த கஷாயம் வந்து சாப்பிட்டிங்கன்னா என்னென்ன நோய் குணமாகும் அப்படின்னாக்கா, தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, பீனிசம், மூக்கில் வந்து சளி ஒழுகுதல், அதே தொண்டை கரகரப்பு, வாயு, பித்தவாயு, அண்டவாயு, கணையம், அதே நேரத்தில் ஹார்ட்டில் இருக்கிற கொழுப்பு, நுரையீரலில் வந்து டஸ்ட்டு, இதெல்லாமே கலந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும் பாடி. அதாவது ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டால் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ் ஆகிடுதில்ல, எல்லாம் மாற்றி அந்த மாதிரி உங்களுக்கு நுரையீரலேருந்து இதய இதில் இருந்து கணையத்தில் இருந்து கிட்னியிலேருந்து எல்லாமே சுத்தமாகிடும். இதை கண்டினியூவாக வந்து ஒருவன் வந்து கரெக்டாக 48 நாள் சாப்பிட்டாங்கன்னாக்கா அவனுக்கு ஆயில் கூடும், அதே நேரத்தில் வந்து நல்ல உஷ்ணத்தன்மை பாடி நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நரம்பு தளர்ச்சி வராது. கிட்டத்தட்ட ஒரு 86 வகையான வியாதியை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மருத்துவத்துக்கு உண்டு. ஏன்னு கேட்டனா, ராஜ உறுப்புகள் அனைத்துமே நல்லாயிருக்கும், செயல்பாடு பண்ணும். நிறைய பதிவு நம்ம போட்டாலும் கூட இந்த பதிவு வந்து நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க, அருமையாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவு போடுறேன். எல்லாருமே வந்து நல்லா சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே நேரத்தில் இந்த பதிவை வந்து பாருங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டான பதிவு, நல்லா பயன்பெறுங்க, சாப்பிடுங்க, நலமுடன் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.